அழைக்கிறான் மாதவன். அண்ணா வணக்கம். ஆன்லைன்ல இந்த 21 டேஸ் கிளாஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடியே இப்படி ஒரு கிளாஸ் வந்து கிடைக்காதா அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கேன். உங்க கிளாஸ் அது அப்போ ஒரு ஸ்பார்க்கான ஒரு விஷயம். ஒரு நாள் நாமளும் வந்து இப்படி லைவ்ல பேச மாட்டோமா, ஒரு கிளாஸ் கிடைக்காதான்னு. பட் அங்க ஃபர்ஸ்ட் பேட்சா எங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு, எனக்கு மட்டும் இல்ல இந்த சான்ஸ் கிடைச்ச எங்க பேட்சுக்கே சேர்த்து நான் உங்ககிட்ட வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய சேஞ்சஸ், நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து இப்ப மைண்ட்ல ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் மைண்ட்ல வந்துட்டே இருக்கு. அன்னனைக்குமே வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயமும் வந்து மைண்ட்ல வந்துட்டே இருக்கு. நிறைய அச்சீவ் பண்ணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா எல்லாம் பண்ணுவோம். இந்த 21 டேஸ் வந்து என்னோட லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சஸா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் உங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. என்ன எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி செகண்ட் பேட்ச் பிரம்ம முகூர்த்த செகண்ட் பேட்ச் கிளாஸ் நடக்க இருக்குது. July 10 to July 30 வரைக்கும் நடக்க இருக்கு. இந்த 21 நாள் ஆன்லைன் ஜூம்ல தான் காலையில 4 to 5 இந்திய நேரப்படி நடக்க இருக்குது. அப்ராட்ல இருந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறோம், தாராளமா கலந்துக்கலாம். உங்களுக்கு ரெக்கார்ட் செஷன் கொடுப்போம். நீங்க இன்னும் அதுல கலந்துக்கல அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணீங்க. இதோட ஃபீட்பேக் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்சோட ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.amsouls.com அப்படின்ற வெப்சைட்ல போய் செக் பண்ணீங்கன்னா உள்ள ஃபர்ஸ்ட் பேட்ச் கலந்துக்கிட்டவங்களோட ஆடியோ ஃபீட்பேக்ஸ் அண்ட் அவங்க கொடுத்த மெசேஜோட ஸ்கிரீன் எல்லாமே இருக்கு, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிமிடெட் சீட்ஸ் அவைலபிள் இருக்கு, கொஞ்சம் குயிக்கா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மெடிடேஷன் அப்படின்றத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா பல பேருக்கு பல கேள்வி, இந்த மெடிடேஷன் அப்படின்போது பல கேள்விகள் உண்டு. டிஃப்ரெண்டான மெடிடேஷன் சொல்றாங்க. இந்த கிளாஸுக்கு போனா எனக்கு வேற மாதிரி சொல்லி தராங்க, இந்த கிளாஸுக்கு போனா எனக்கு வேற மாதிரி சொல்லி தராங்க. அதே மாதிரி இன்னும் பல கிளாஸ் நான் போய் பார்க்கும்போது டிஃப்ரெண்டான மெடிடேஷன் சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட கிளாஸ்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மந்த்ரா மெடிடேஷன் இருக்குது, சக்ரா மெடிடேஷன் இருக்குது, அதே மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கம்பேஷன் ப்ராக்டிஸ் என்னென்னமோ சொல்லி சொல்கிறாங்க. இதில் எதை நான் கடைப்பிடிக்கிறது? இப்போ சாண்டிங் போட்டு விட்டு நான் கடைப்பிடிக்கிறதா, இல்லை வந்து கண் மூடி சும்மா பிரீத்தியை கவனிக்கிறதா, இல்லை அந்த உடலை கவனிக்கிறதா, இல்லை அந்த மூமெண்ட்டை கவனிக்கிறதா, எதை கவனிக்கிறது அப்படின்றது தெரியல. எதை பண்ணால் சரி அப்படின்ற கேள்வி உண்டு. ஃபஸ்ட்டு இந்த தியானம் அப்படின்ற ஒரு முறை அப்படின்றது மனதை அமைதிப்படுத்துவதுக்கு தான் ஃபஸ்ட்டு பேஸே இருக்குது. நீங்கள் எந்த ஒரு மெடிடேஷன் எடுத்துக்கிட்டாலும் டிஃப்ரெண்டான நேமை வேணால் வச்சுக்கிறாங்களே தவிர, ஆனால் அந்த எந்த பயிற்சி நீங்கள் பண்ணாலும் அது மனதிற்கு உண்டான பயிற்சி தான். ஃபஸ்ட்டு எங்கே அது சுவிட்சு போட்டால் எங்கே கை வைக்கும் அப்படின்னா அந்த மனசை தான் கை வைக்கும். நீங்கள் எந்த தியான முறை எடுத்துக்கிட்டீங்கனாலும் மனதை அடக்குவதற்கான ஒரு பயிற்சி, மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கான பயிற்சி, மனதை உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கான ஒரு பயிற்சி. அப்போ இதை ஏன் மனதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும், ஏன் மனதுக்கான பயிற்சி எதுக்கு அப்படின்னா, இந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்குமான பேஸாக இருக்குன்னு சொல்லி நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் கிடையாது. மனம் அப்படின்ற மனம் அப்படின்றது தமிழில் 3 லெட்டராக இருந்தாலும் இதோட விஷயம் தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாலும் அது பண்ணக்கூடிய விஷயம் தான். இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுறீங்க அப்படின்னாலும் அது பண்ணக்கூடிய விஷயம் தான். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு விஷயம், சந்தோஷ உணர்வு, எந்த உணர்வு வந்தாலும் அது செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தெரியுமா, அந்த உணர்வு தெரியுமா அப்படின்னா தெரியாது. அப்போ இதுக்கு ஆரம்பமாக எது இருக்குது, இதோட பேஸ் எதுவாக இருக்குது அப்படின்னா அந்த மனம் அப்படின்ற ஒரு இருக்கிறதுனால தான் ஒரு விஷயத்தை உங்களால் உணர முடியுது. அப்போ எல்லாத்துக்குமான பேஸ் என்னன்னா அந்த மனம் அப்படின்றது. இந்த மனசை எப்படி கையாள்றது, இந்த மனம் எப்படி இயங்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த தியான முறையில் நீங்கள் பண்ணும்போது கற்றுக்கலாம். இது எப்படிங்க தியான முறையில் போகும்போது கற்றுக்க முடியும் அப்படின்னா, எப்போ மனம் அமைதி பெறுதோ அப்போ உயிர் பேசக்கூடிய விஷயம் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். இப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெளியவே ஓடிட்டு இருக்கிறதுனால இந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயம் அமைதி நிலைக்குள்ளே போகாததுனால வெளியே இருக்கக்கூடிய சூழல்கள் எப்படி இருக்குது, வெளியே என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டுருக்குன்னு சொல்லி வெளியவே பார்த்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் இப்போ எப்போ உங்களோட உயிரை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அனைத்து விஷயமும் நடக்கும். அதனால தான் தியானம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறதுக்கான காரணமே, எப்போ நீங்கள் உள்தன்மையை பார்க்குறீங்களோ, எப்போ உள்ளே நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்களோ சம்பவம் சிறப்பாக நடந்து முடியும். அதனால தான் வந்து வெளி சூழல்கள் மாறலனாலும் உள் சூழலை நீங்கள் இந்த மெடிடேஷன் மூலமாக மாற்றிக்க முடியும். அப்போ மந்திர மெடிடேஷன் பண்ணுறதா, நான் வந்து ஏதோ ஒரு பாட்டு போட்டு விட்டுறேன், இல்லை மியூசிக் போட்டு விட்டுறேன், இந்த மியூசிக்கோட நான் போட்டு விட்டு ஒரு 45 நிமிஷம் நான் உட்காரலாமா அப்படின்னா தாராளமாக உட்காருங்க. இல்லை வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை நான் வந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒரு மந்திரத்தை வந்து நான் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கேன், பண்ணலாமா, தாராளமாக பண்ணுங்கள். நான் மூச்சு ஏற்றி இறக்கிட்டு இருக்கிறேன், இந்த மூச்சை நான் கவனிச்சுக்கிட்டே ஒரு 45 நிமிஷம் ஒரு 1 மணி நேரம் பண்ணலாமா, தாராளமாக பண்ணுங்கள்.
இந்த எண்ணத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன், இந்த எண்ணத்தை மட்டுமே அதை தாட்ஸ் என்ன தாட்ஸ் வருதுன்றதை கவனிச்சுட்டே இருக்கேன், அதை பண்ணலாமா, தாராளமாக பண்ணுங்க. அதே மாதிரி சக்ரா மெடிடேஷன் பண்ணுறேன், தாராளமாக பண்ணுங்க. இல்லை வந்து மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறேன் அப்படின்னா அதுவும் தாராளமாக பண்ணுங்கள். விபாசனா இந்த மாதிரி மைண்ட்ஃபுல்லு மந்த்ரா இந்த மாதிரி நிறைய அது அதுக்கான ஒரு நேம் சொல்லுவாங்க, நீங்கள் எதை வேணால் பண்ணுங்கள். பேஸ் என்ன அப்படின்னா மனம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தில் தான் போய் நிற்கும். அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னா உங்களோட உயிரே உங்களை வந்து கைட் பண்ண ஆரம்பிக்கும், இதை பண்ணு அதை பண்ணு இப்படி கையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி உங்களை ஈஸியாக கைட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு இதை பண்ணுறதா அது பண்ணுறதான்ற ஒரு குழப்பமே வேண்டாம். எல்லாத்துக்குமான பேஸு மனம் அப்படின்றது. நீங்கள் எந்த மெடிடேஷன் பண்ணாலும் நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், நல்லா அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும் அது போய் நிற்கக்கூடிய இடம் மனம் அப்படின்றது. ஸோ மனம்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா இங்கே இந்த உலகத்தை சார்ந்தும் சரி அந்த அருள் உலகத்தை சார்ந்தும் சரி அனைத்து விஷயத்தையும் பிடிச்சிடலாம். ஸோ மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், 9 டிப்ஸ் ஃபார் மெடிடேஷன் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தியானம் செய்யும்போது ஏன் தாட்ஸ் நிற்க மாட்டேது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியும் இந்த தியானம் அப்படின்றத ஒரு விஷயத்தை பற்றி நிறைய போட்டிருக்கேன். நம்மளோட பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள், மெடிடேஷன் அப்படின்னு நடிச்சு பாருங்க, தியானம் அப்படின்னு நடிச்சு பாருங்க, நிறைய வீடியோஸ் வரும். அப்படி இல்லைங்க எனக்கு வந்து நீங்கள் கைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கேட்டிங்கன்னா 21 நாள் பிரம்ம முகூர்த்த வகுப்பில் கலந்துங்க, அதில் நம்ம கைட் பண்ணுறோம். 21 நாளும் நம்ம கைட் பண்ணுறோம் சில விஷயங்களை. அந்த 21 நாளுக்கு அப்புறம் உங்களோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மந்த்ரா மெடிடேஷனாக இருந்தாலும் சரி, சக்ராஸ் மெடிடேஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மெடிடேஷனாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் செய்யலாம். ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் மியூசிக் போட்டு சில அந்த ஒரு சவுண்டு போட்டு நீங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது, பண்ணுங்கள். அலாம் வச்சுக்கிறேன் நான் அப்படின்னாலும் தாராளமாக வச்சுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அதெல்லாம் தேவைப்படாது, அது உங்களே கைட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.